தேசியவர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்போ பார்க்க போகிற வீடியோ ரொம்ப 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 முக்கியமான வீடியோ. தயவு செய்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்முடைய பிரபாகரன் இருக்கார் பார்த்தீங்களா, எழுத்தாளர் பிரபாகரன் அவர்கள், அவர்கள் பேசிய ஒரு விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த மனுஷன் தொடர்ந்து இங்கே ஒரு ப்ரொபகண்டா செட் பண்ணி ஒரு சில விஷயம்லாம் பண்ணிட்டு வந்தா வராங்க இல்லையா, அந்த விஷயத்தெல்லாம் சல்லி சல்லியாக உடைச்சிட்டு வந்துட்டுருக்காரு. எல்லாத்துக்குமே ஆதாரம் கொடுத்து சும்மா போகிற பாக்கில் வாய்ப்புளித்ததோ மாங்காய் புளித்ததோ அப்படிங்கிற மாதிரிலாம் இவர் பேசுகிறது கிடையாது. இவர் சொல்கிற ஒவ்வொரு விஷயத்துக்குமே ஆதாரங்களை அடிக்கிட்டு தான் சொல்கிறாரு. அப்படி இவர் ரீசெண்டாக பேசின ஒரு விஷயத்தை தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். பேசி தமிழ பேசல முக்கியமான பல விஷயங்கள் பேசியிருந்தார். அதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சின்ன போர்ஷன் மட்டும் நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போது ரீசெண்ட் டேஸாக தமிழ்நாட்டில் போயிட்டுருக்கிற ஹாட் டாபிக் என்னென்னா இந்த மனுஸ்மிருதி. இந்த மனுஸ்மிருதியை வச்சுக்கிட்டு ஹிந்து மதமே இப்படி தான், ஹிந்து மதம் காலங்காலமாக இப்படி தான் இருந்திருக்கு, இப்படி தான் இனிமேலும் இருக்கும், இன்னும் நீங்கள் இந்த மதத்திலே இருக்க போகிறீங்களா இல்லைனா அதை விட்டு வெளியே வர போகிறீங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் தொடர்ந்து பல பேர் கேட்டுட்ருக்காங்க இல்லையா. அந்த விஷயத்தை மனுஷன் சல்லி சல்லியாக உடைச்சிருக்காரு, உண்மையாலே சல்லி சல்லியாக உடைச்சிருக்காரு. நிறைய பேருக்கு இந்த மாதிரி விஷயங்கள் தெரியறதுக்கான வாய்ப்பே கிடையாது, கண்டிப்பாக வாய்ப்பு இருக்காது. பிரபாகரன் அவர்கள் தான் இந்த விஷயத்த சொல்கிறாரு. இந்த மனுஸ்மிருதி போன்ற விஷயங்கள் இஸ்லாத்துலேயும் இருக்குது, கிறிஸ்துவத்துலையும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட எடுத்துக்காட்டுகள்லாம் இந்த வீடியோவில் சொல்லியிருந்தாரு. அந்த விஷயத்தை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த வீடியோ பார்த்துடலாம், அதுக்கப்புறமா நாம நம்மளுடைய கருத்துக்களை சொல்லலாம். ஃபஸ்ட்டு இந்த ஒரு வீடியோ பார்த்துலாம், ரொம்ப 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 முக்கியமான வீடியோ. ஸோ தயவு செய்து இந்த ஒரு போர்ஷன் மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அது மட்டும் நான் சொல்லிக்கிறேன். கி மனுஸ்மிருதியை தாக்கி பேசுகிறவர்கள்கிட்ட இவங்க வைக்கிற பார்த்தீங்கன்னா மனுன்ற ஒரு நூலே கிடையாது, வெள்ளக்காரங்க ஏதோ தப்பாக எழுதிட்டு போயிட்டாங்க அப்படின்றாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து ஒரு நூலாக எழுதப்படவில்லை, இது வந்து ஒரு ஆக்சியம்ஸாக ஒரு பழமொழி மாதிரி இருந்தது, ஒரு காலத்தில் தொகுக்கப்பட்டிருக்குது. அப்படித்தான் இப்போ நம்ம நாட்டுப்புற பாடல்கள் எல்லாம் இப்போ வனமாமலை தொகுத்தார், அது அவர் எழுதினதா வனமாமலைன்னு தானே போட முடியும், தொகுப்பவர் அந்த மாதிரி இது தொகுக்கப்பட்ட நூல் தான் இது. ஆனால் மனுங்கிறது வந்து மனுஷனுக்கு அவங்க அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தில் தான் சொல்கிறாங்க. மனுன்றாலே அங்கே வந்து ஆதி புருஷன் அப்படின்னு அர்த்தம் கிடையாது, மனிதர்கள் அப்படிங்கிறத தான் அவன் மனு மனு மனுங்கிறான். நீ இன்னொன்று இந்த மனுவை பற்றி நீங்கள் ரொம்ப கவலைப்பட வேண்டாம், இது பல மொழிகளில் இருக்குது. இந்த மனுவுடைய திருப்பு தான் நோவா, நூ அப்படின்னு இஸ்லாத்தில் அதுதான் நூன்னு வருது. அவர் நபி தான் இந்த நோவா நபி, ஏன்னா அவர் தான் அந்த கப்பல் கட்டி புதுசாக அவர்கிட்ட இருந்து தானே மனித குலம் தோன்றியது. அதுக்காகத்தான் இந்த நோவாவும் மனுவும் நூவும் ஒரே கருத்தை சொல்லக்கூடிய குறியீடுகள். நீங்கள் அதை தனி நபராகவோ இல்லை ஒரு சட்ட வல்லுநராகவோ எடுத்துக்கொள்ளக்கூடாது. இந்த மனுதான் நூவு, நூவு தான் நோவா. ஆர் ரிவர்ஸில் சொல்லுவோம், ஏன்னா இஸ்லாம் தான் இளைய இப்போ சமீபத்தில் தோன்றிய மதம்ங்கிறனால மனு நோவாவாக மாறி, நோவாங்கிறது வந்து ஆங்கிலேய சொல், அங்கே நோவு அப்படிங்கிறது ஹீப்ரூ சொல், அது நூவு அப்படின்னு இங்கே மாறுது. இது குறியீடு. அடுத்தது ஆபஸ்தம்ப சூத்திரம் என்ன தருமா சொல்லுது, மனு சுவாகா என்றான் பிராமணன் தோன்றினான், சுவாகா என்றான் சத்ரியன், சுவாகா என்றான் வைசியன், சுவாகா என்றான் சூத்திரன், இவ்வளோதான் சொல்லுது. காலு கை மூஞ்சி எதுவுமே அதில் சொல்லப்படவில்லை. அப்போ அதுக்கு நம்ம என்ன பதில் சொல்லுவோங்க, இவங்கெல்லாம் அதாவது இந்த திராவிட இயக்கம் தோன்றிய பொழுது அவங்களுக்கு இதுதான் இந்த இதை கோட் பண்ணாதான் மக்களை வந்து உசுப்பி விட முடியும், இத்தனை நூல்கள் இருப்பதையும் மறைச்சு அதில் எல்லாம் அப்படி சொல்லப்படவில்லை என்பது கருத்தையும் மறைக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு உள்நோக்கம் இருந்தது. நீங்கள் வந்து அதை ஓப்பன் மைண்டடாக பார்க்கணும், இப்படி சொல்லியிருக்கானே அப்படி சொல். அது மட்டும் இல்லை, ஹூ ஆர் த சூத்ரா சாப்டர் 7 அம்பேத்கர் சொல்கிறார், The Shudras were Kshatriyas. அது இருக்கு, சூத்ராஸ் வேர் சத்ரியாஸ் இருக்கு, சூத்ராஸ் ஆர் ஆரியாஸ் இருக்கா, இருக்கு, ஆரியாஸ் வேர் த பீப்புள் ஆஃப் இந்தியா இருக்குல்ல, இல்ல இல்ல மற்றதெல்லாம் விட்டுருவோம். இவங்க என்ன சொல்றான், ஆரியர்கள் தான் வந்து நம்மளை அப்படி செஞ்சுட்டான் அம்பேத்கர், அவரை விட ஒரு பெரிய அத்தாரிட்டியா சார் இன்னைக்கு கத்துறவங்க. இல்லை சார், ஹூவே த சூத்ராஸ்லேயே கூட அம்பேத்கர் என்ன சொல்றாரு, ஒரு பிரிவு அவ்வளவுதான். ஆச்சரியமான செய்தி தொல்காப்பியத்தில் வருது. இல்ல சார், எதனால அந்த பிரிவு சொல்றாருன்னா உபநயனம் முதலிய அந்த பூநூல் இது எதனால கேள்வி கேட்டால் தானே நீங்கள் எதனாலன்னு சொல்லி நான் ஆமான்னு ஏற்றுக்கிறேனே அதை. இல்லை சார், அந்த கோட்பாடுகளை கடைபிடிக்காததுனால அவங்க சூத்திரர்கள் ஆகிட்டாங்க. இன்னொன்று என்ன சொல்கிறேன்னா அவர்கள் சமூகத்துக்குள்ளேயே வந்து நான்காக பிரித்து கொண்டார்கள் அப்படின்ட்டு அம்பேத்கர் சொல்கிறார். இன்னமும் சொல்லிட்டு போட்டோம், அவங்க வந்து இழித்தொழில் செய்பவர்கள் அல்ல அப்படிங்கிறத நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கிறீங்களே. அப்போ சத்திரியர்களுக்குரிய எல்லா
சலுகைகளும் உரிமைகளும் அவங்களுக்கு இருந்திருக்கணும். அந்த சலுகைகள் உரிமைகள் எல்லாம் அவங்க அந்த உபநயனம் பூணூல் முதலிய அந்த காரியங்களை செய்யாததுனால தாழ்ந்த நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டார்கள் அப்படின்ட்டு அம்பேத்கர் அதிலே கோட் பண்றாரு. ஆமா, அது எப்போ எப்போ தள்ளப்பட்டார்கள்? அந்த வருஷம், அந்த 2000 வருஷத்துக்கு முன்னாலேயா, 150 வருஷத்துக்கு முன்னாலேயா அதை சொல்லியிருக்காரு அம்பேத்கர்? சார், 2000 வருஷத்துக்கு முன்னாடி இல்லை சார், நான் ஒரு கோட்டே பண்ணுறேன். சரி, நான் இன்னொன்று சொல்கிறேன். நீங்கள் இவ்வளோ சொல்கிறீங்க இல்லையா, நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கிடக்கூடிய விஷயங்களை சொல்கிறேன். ஒரு 4-5 புகழ்பெற்ற சூத்திரர்களுடைய பேரை சொல்கிறேன். சுமித்ரை, யார் தெரியுமா? தசரதனுடைய மனைவி, லக்ஷ்மணனுடைய அம்மா. அவங்க ஒரு சூத்திர பெண், அது தெரியுமா உங்களுக்கு? நீங்கள் சுமித்ரைன்னு விக்கிபீடியாவில் தேடி பார்த்தாலும் சரி, மகாபாரதம் அதாவது ராமாயண மூலத்தில் தேடி பார்த்தாலும் சரி, அவங்க ஒரு சூத்திர பெண். நம்பர் 1. நம்பர் 2, இந்த வேதம் வேதம் வேதம்னு கரிச்சு கொட்டுறோமே, இந்த வேதத்தை எல்லாம் தொகுத்த வியாத வியாசர், அவர் ஒரு சூத்திரர். அது உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இல்லையா. அடுத்தது ஜராசந்தன், கிருஷ்ணரை 2 முறை தோற்கடித்தவன். அதனால தான் கிருஷ்ணர் வந்து என்னால் அவனை ஜெயிக்க முடியாது, நீ வந்து அவனை ஜெயிக்கணும்னு சொல்லி பீமனை கூட்டிகிட்டு போகிற மகத நாட்டு அரசன், அவன் வந்து சூத்ரன், அரசனாக இருந்திருக்கிறாங்கள். அதிலே எழுதியிருப்பார், பூவேர்ந்த சூத்ரால சூத்ரர்கள் அரசர்களாக இருந்தார்கள். அது மாதிரி இந்த விதர்ப நாடுன்னு மகாராஷ்டிராவில் இப்போ விதர்பான்னு இருக்க, அந்த நாட்டு அரசன் ஒரு சூத்ரன். பல மன்னர்கள் இருந்திருக்காங்க. லிச்சாவி வம்சத்தினர் சூத்ரர், நம்ம புத்தர் பிறந்ததாக வரலாற்று காலத்துக்கு வந்துடுறோம், 300 BCE வந்துடுறோம் கரெக்டா. அப்போ அவ்வளோ காலத்தில் கூட அன்னைக்கு அவங்க அரசர்களாக இருக்க முடியும், மக்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள், நல்ல முறையிலையும் ஆட்சி செஞ்சு. ஃபஸ்ட்டு எம்பையர் சார், இன்னைக்கு வரைக்கும் சந்திரகுப்த மௌரியன் ஆண்ட நிலப்பரப்பை இதுவரை எந்த இந்திய பிரைம் மினிஸ்டரும் ஆட்சி புரியவில்லை. ஏன்னா அவன் ஆப்கானிஸ்தானும் சேர்த்து வச்சுருந்தான், யாரும் ஆட்சி புரியல. என்னன்னா, அந்த மௌரிய வம்சத்தோட கடைசி அரசனை கொன்று ஆட்சிக்கு வரத்து புஷ்யமுத்திர சுங்கர் என்றா பிராமணர் சார். நான் ஒருத்தன் ஒரு மன்னனை வெற்றி கொண்டு இன்னொரு மன்னன் வரத்தான் செய்வான், எல்லாரும் ஒரு வேலைக்காரனோ யாரோ வந்துடுறாங்க. நீங்கள் அதுக்கு ஜாதி அடையாளம் கொடுக்காதீங்க. இல்லை, ஜாதி அடையாளம் கொடுக்கல. புஷ்யமுத்திர சுங்கரங்கிறவன் வந்தாரும் உண்மை தான், இல்லைங்களே அவங்க பிராமணர்கள் தான் இல்லைங்களே. ஆட்சிக்காக வரணும்னு ஒருத்தன் வந்த பொழுது அவன் பிராமணனாக இருந்ததுனால உடனே அதை ஏன் நம்ம டிஸ்ட் பண்ணல சார், நேரடியாக எடுத்துக்கொண்டால் என்ன பிரச்சனை? இல்லை இல்லை, இது பண்பாட்டு ரீதியாக பார்த்தா கூட அசோகர் காலத்தில் வந்து பலியிடும் முறை தடை விதிக்கப்பட்டது, அது பௌத்தத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. ஒரு 130 வருடங்களுக்கு வந்து பிராமண சமூகம் வந்து அந்த தாங்கள் இருந்த பழைய நிலையில் வந்து இல்லை, ஒரு பக்கம் ஒடுக்கப்பட்டுட்டு இருந்தாங்க. இதற்கு எதிராக கிளர்ச்சி செய்யணும்ட்டு அந்த பிராமண சமூகம் முடிவு பண்ணதுனால புஷ்யமித்திரர் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அரசவைக்குள்ளே போய் ஒரு கட்டத்துக்கு மேலே இதுக்கு மேலே முடியாது, பௌத்தர்களோட ஆதிக்கம் அதிகமாகுது அப்படின்னு சொல்லி கடைசியாக இது மௌரிய அரசரை கொண்டுட்டு அந்த ஆட்சிக்கு வர்றாரு. ஆட்சிக்கு வந்தவுடனே அவர் முதல்ல அஸ்வமேத யாகம் செய்கிறாரு அப்படின்ட்டு அந்த ஒரு கல்வெட்டு குறிப்பிடுது. புஷ்யமித்திர சுங்கர் காலத்தில் கல்வெட்டு, அசோகர் கால கல்வெட்டில் நானும் வரலாறு படித்தேன். இல்லை சார், அசோகர் கால ஒப்பீனியனாக இதை நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஒழிய, இதுக்கு யாரும் ஆதாரம் கொடுத்ததாக இதுவரை எனக்கு தெரியவில்லை. நீங்கள் கொடுத்தீங்க காட்டினீங்கன்னா ஐ வில் அக்செப்ட். அது தாண்டி இது வந்து எனக்கு தெரிஞ்சு இதுவரை நிறைய பேர் அசோகர் என்ன உள்நோக்கம் கொண்ட இந்த கம்யூனிஸ்ட் எழுத்தாளர்கள், இல்லை சார் அம்பேத்கர் சார், தலித்திய எழுத்தாளர்கள், அவங்க எப்படி வரலாற்று ஆசிரியர் எழுதியிருக்காங்க. நீங்கள் ஆதாரம் காட்டினா நான் என்னன்றது சொன்னது அம்பேத்கர் தான். இல்லை ஆனாலும் அசோகர் காலத்து கல்வெட்டில் அந்த ராக்கெட் வழிபாட்டில் குறுக்கிட்டிருப்பார், ரெண்டு பேருக்கும் நியூட்ரலாக தானே நடந்திருப்பார். நீங்கள் சொல்கிற ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கே எதிராக இருக்க. இல்லை சார், அவர் எல்லாம் அவர் தடை பண்ணார்னு எங்கேயுமே கிடையாது சார். அவர் வந்து என்ன சொல்லியிருக்கார், ராக் எடிக்ஸில் எங்கேயாவது ஒரு இடத்துல இந்த மிருக பலி தடை பண்ணப்படுகிறதுன்னு கிடையாது ராக் எடிக்ஸில். இல்லை இல்லை, அதில் என்ன சொல்கிறாரு நல்லா பாருங்கள், அதில் அஹிம்சையாக இருக்கணும்னு அட்வைஸ் தான் பண்ணுறாரு வழிய, அது வந்து பனிஷபிள் அஃபென்ஸ்னு சொல்லலை அவர். இந்த கவர்மெண்ட்டுடைய கொள்கை, நம்ம இதிலேயே கூட டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசின்னு இருக்குது, அதை வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் மாதிரி நீங்கள் உரிமையாக நிலைநாட்ட முடியாது, அப்படித்தான் அவர் சொல்லியிருக்கிறார்.
உங்களுக்கு ஒரு செய்தி சொல்கிறேன், இந்த அசோகன் எடிக்ஸை வந்து நேரடியாக பார்க்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு ஒரு முறை கிடைத்தது. அதனால தான் எனக்கு அது ஞாபகம் இருக்குது, அதனால் சொல்கிறேன். நான் தொல்காப்பியர் வந்து நாலு வர்ணத்தை பற்றி பேசியிருக்கார், தெரியுமா உங்களுக்கு? படிச்சிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கேன் சார். சொல்லுங்கள். தொல்காப்பியத்தில் பொருள் அதிகாரத்தில் அகத்தினை பற்றி சொல்கிறார். அதில் வந்து நாலு வர்ணத்தார் சொல்லும் பொழுது அந்தனர் அந்தனர் அரசன் வணிகர் வேளாளர் வேளாளர் கரெக்டாக. அப்போ வேளாளர் நம்ம இவங்க சொல்கிற மாதிரி இழிப்பெயர் நான் சொன்ன மாதிரி கிராஃப்ட்ஸ்மேன், அவங்களுக்கு வேணுங்கிற பொருளை உற்பத்தி பண்ணி, அதாவது இந்த பிரமிடை வந்து ரிவர்ஸில் பார்க்கணும். சூத்திரர்கள் உற்பத்தி பண்ணக்கூடிய வேளாண் பொருட்களையும் மற்ற கைவினை பொருட்களையும் வாங்கி விற்பது வணிகர். அந்த வணிகர்களுக்கு வியாபாரத்தில் பாதுகாப்பு கொடுக்குறது, இல்லாட்ட நிர்வாகம் பண்ணுவது, இந்த நாட்டுக்கு அமைதியை கொண்டு வருவது அரசனுடைய தொழில். அரசனுக்கு ஆலோசனை சொல்வதும் மற்றவர்களுக்கு கல்வி கற்பித்தலும் அந்தனர் தொழில் அப்படின்னு தான் நம்ம அதை எடுத்துக்கிடணும். இன்னொன்று, பைபிளில் செயின்ட் பால் அப்படிங்கிறவர் நிறைய பேருக்கு கடிதம் எழுதியிருக்கிறார். அதில் அந்த கடிதத்துக்கு எபிஸ்தல்னு சொல்லுவாங்க, எபிஸ்தல்ஸ் ஆஃப் செயின்ட் பால் டு கிரீக்ஸ். அது ரெண்டாவது கடிதத்தில் இதே புருஷ சூக்கத்தில் இருக்கிற மாதிரி ஒரு உவமையை கொடுக்குறாரு. அங்கே வந்து கலாட்டா நடக்குது. அந்த அவர் வந்து முதல்ல அங்கே போகிறாரு, பால் அங்கே போய் கிறிஸ்டியானிட்டியை பரப்பிட்டு ஒரு சின்ன சர்ச் கட்டிட்டு வந்துட்டார். வந்ததுக்கப்புறம் அவருக்கு ஒரு கடிதம் வருது, நீங்கள் இங்கே மக்கள் யாருமே ஒத்துழைக்க மாட்டேங்கிறாங்கன்னு. அப்போ அந்த கிரேக்க சர்ச்சுக்கு அங்கே இருக்கிறவர்களுக்கு அவர் ஒரு கடிதம் எழுதுகிறார், எல்லாரும் எல்லா வேலையும் நீங்கள் தலைவனாக இருந்துக்கக்கூடாது, ஆசைப்படக்கூடாது. ஒரு உடலுக்கு தலை எப்படி முக்கியமோ அது மாதிரி தலைவன் வருகிறவங்க இருக்கணும், நெஞ்சு இதயம் அர்த்தோல் அது மாதிரி அதுக்கு பாதுகாப்பாக வீரர்கள் இருக்கணும், நீங்கள் பொருள் ஈட்டுறதுக்கு வணிகர்கள் இருக்கணும், எடுபடி வேலை செய்கிறதுக்கு காலில் இருக்கிறதுக்கு கால் எப்படி நமக்கு நடக்கிறதுக்கு உதவி செய்தோ அது மாதிரி ஏவல் பணி செய்வதற்கு நீங்கள் இருக்கணும்னே சொல்கிறார். இது ஒரு குறியீடு, ஒரு உதாரணம்ன்ற லெவலில் எடுத்துக்கணுமே ஒழி, அங்கே யாரும் இதை வச்சு அரசியல் பண்ணலை, இங்கே மாதிரி என்னை இப்படி செஞ்சிட்டே அப்படின்னு சொல்லலை. நம்ம வந்து அனாவசியமாக அதை அரசியல் இங்கே ஆக்கி விட்டுட்டாங்க, அதை நம்ம இன்னும் பிடிச்சிக்கிட்டு இருக்கிறோம், அதை உண்மையுன்னு இன்றைக்கி வரைக்கும் நம்புகிறோம். ஏன் காரணம் என்னென்னா, ரொம்ப காலம் ஒன்று நம்பிட்டோம்னா திடீர்னு ஒரு கருத்து வரும்பொழுது அதை ஏற்றுக்கொள்வது கொஞ்சம் நேரமாகும். ஓப்பன் மைண்டோடு நீங்களே விசாரணை செய்து பார்க்கும் பொழுது கண்டிப்பாக நீங்களே மாறுவீர்கள். தொல்காப்பியர் அது மட்டும் சொல்லலை, நாலு வாரணத்தில் வேளாளர்னே சொல்லிட்டார் சூத்திரன். நீங்கள் ஒத்துக்கிட்டீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அடுத்தது என்ன சொல்கிறாரு, ஓதலும் தூதும் உயர்ந்தோர் மேன, காவலும் சேரலும் வேந்தன் மேற்றே. ஒரு ஒருத்தருக்கும் உண்டான தொழிலை சொல்கிறார். ஓதலும் தூதும் போகிறது உயர்ந்தோர்னா, அடுத்தது மரபின் ஏவல் மரபினர் அப்படின்னு வேற சொல்கிறார். சில மரபு வந்து இவன் வந்து ஏவல் தான் செய்யணும். அதில் ரெண்டு டிஸ்டிங்ஷன் வேற சொல்கிறார். பரம்பரை பரம்பரையாக வந்தவர்கள் ஏதோ ஒரு காரணத்தினால, ஒரு போரில் பிடிச்சு வந்தவர்களோ இல்லை ஊதியத்துக்காக வந்தவர்களோ, இப்படி கூட ஏவல் மாந்தர்கள் இருப்பார்கள், ஏவல் மரபினர். இப்படிலாம் இருக்குது எல்லா சமுதாயத்திலையும் இருந்து. நம்ம தமிழ்நாட்டில் அது மாதிரி ஏற்றத்தாழ்வு இல்லை அப்படின்னு சொன்னால் தொல்காப்பியத்திலே இருக்கடான்னு நம்ம சொன்னால் இது நமக்கு பெருமையா? நம்ம அடுத்தவன்ட்டு இருக்கிற குறையை சுட்டி காட்டும் பொழுது அவங்களுக்கு யாரும் தமிழ் தெரில, நீ வந்து தொல்காப்பியத்தில் இருக்கு பாருடான்னு, அது எவ்வளோ ஏற்பட்ட அவமானம் நமக்கு. இதெல்லாம் தாண்டி வரணும். இன்னொன்று, இந்த ஜாதி வரணம் இதெல்லாம் ஒரு மைல்கல் மாதிரி நம்பர் போட்டிருக்க தாண்டிட்டோம். தாண்டினதுக்கப்புறமா அதை பற்றி நம்ம பெருசாக யோசிக்கக்கூடாது. இன்றைக்கி நவீன யுகத்துக்கு வந்துட்டோம். இந்த அரசியல் செய்பவர்கள் என்ன செய்கிறாங்க, இந்த மயில்கல்லை தூக்கி தலையில் வச்சுக்கிட்டு பார்த்தீங்க எவ்வளோ பெரிய பேர்டனை வச்சுட்டாங்க அப்படின்னு நம்மளை இன்றைக்கி வரைக்கும் அதிலிருந்து மீண்டு வர முடியாமல் செய்கிறாங்க. மீண்டு இவர் சொன்ன இந்த லாஸ்ட்டு பார்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மயில்கல் இஷோ தலைமையில் அந்த கல்லை தூக்கி வச்சுட்டு பார்த்தீங்களா எங்களை வந்து முன்னேற விடமா தடுக்கிறாங்க, நசுக்கிறாங்க, பிரிக்கிறாங்க அப்படிங்கும்போது ஒரு சில விஷயத்தை சொல்லியிருந்தார் இல்லையா. எனக்கு இந்த விஷயத்தை இவர் சொல்கிறச்சே கேட்குறச்சே எனக்கு எப்படி இருந்ததுன்னா, நம்முடைய பாரஞ்சித் அவர் தான் எனக்கு ஞாபகம் வந்தார். எங்களை முன்னேறவே விடமாட்டேறாங்கோ, எங்களை நசுக்கிறாங்க, எங்களை பிதுகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார், எப்போ பார்த்தாலும் சொல்வார் இல்லையா. எனக்கு அந்த விஷயம் தான் ஞாபகத்துக்கு வந்தது. ராஜராஜ சோழன் காலம் தான் இருண்ட காலம்னு சொல்வேன், எங்களுடைய நிலத்தெல்லாம் அவன் அபகரிச்சிட்டான் அப்படிங்கிற மாதிரி ஒரு கதைலாம் சொல்லியிருந்தாரில்ல, எனக்கு அதுதான் ஞாபகம் வந்தது. இவங்க இந்த விஷயத்தெல்லாம் தள்ளி வச்சுட்டு நல்ல சமுதாயத்தை உருவாக்குறதுக்கு இவங்க எந்த விதமான பிரயத்தனமும் பண்ணுறதே கிடையாது. பட் இவங்க செட்டில் ஆகிட்டாங்க. பாரஞ்சீர் போன்ற ஆட்கள்லாம் அவங்க அழகாக செட்டில் ஆகிட்டாங்க, அவங்க கோடி கோடியாக சம்பாதிக்கிறாங்க, அவங்க ஃபேமிலி வெல் செட்டில்டு ஃபேமிலி ஆகிடுச்சு.
ஆனால் இவங்க பின்னாடி சுற்றக்கூடிய அந்த ரசிகர் பட்டாளங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அவங்க இன்னமும் அப்படியே தான் இருக்காங்க. இவருடைய படம் ரிலீஸ் ஆனால் ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ போய் பார்க்குறதுக்கான ரசிகர்கள் நிறைய பேர் இருக்காங்க. பட் அவங்க பொருளாதார ரீதியாக முன்னேறினாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. அதற்கான ஸ்டெப்ஸ் இவங்க ஏதாச்சும் எடுப்பாங்கன்னு பார்த்தோம்னா அதுவும் கிடையாது. இன்னமும் அந்த ஒரு எமோஷனலை வச்சுக்கிட்டு இன்னும் எவ்வளோ காசு சம்பாதிக்கலாம், அடுத்த படத்தினோட பட்ஜெட்டை எப்படி அதிகப்படுத்தலாம், அந்த படத்தில் நம்ம எவ்வளோ சம்பளம் வாங்கலாம், நாம் என்ன படத்தை ப்ரொடியூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இவங்க ஃபுல்லாக இருக்காங்களே தவிர, அந்த ஒரு பிஸ்னஸ் மோட்டோவில் தான் இருக்காங்களே தவிர, அந்த சமுதாய மக்கள் அந்த சமுதாய இளைஞர்களை முன்னேற்றுவதற்கான விஷயத்தை இவங்க பெருசாக பண்ணுற மாதிரி தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் ஏதாச்சும் சொல்லுங்கள். நம்ம பிரபாகரன் அவருடைய விஷயத்துக்கு வருவோம். இந்த வீடியோ இப்போ நம்ம பார்த்த இந்த ஒரு வீடியோ இருக்குது பார்த்தீங்களா, இது செகண்ட் பார்ட். ஆக்சுவலி ஃபஸ்ட் பார்ட் இதோட சூப்பராக இருந்தது, அதை நான் ஷூட் பண்ணேன் பட் ஒரு சில டெக்னிக்கல் ப்ராப்ளம்னால் வாய்ஸ் சரியாக ரெக்கார்ட் ஆகலை, நான் அதை டிலீட் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக அதுதான் ஃபஸ்ட்டு நான் போட்டிருக்கணும், பட் இது போட வேண்டியது ஆயிடுச்சு. நான் மறுபடியும் அதை ஷூட் பண்ணி நான் இன்னொரு நாளைக்கு போடுறேன், ஒரு ரெண்டு மூணு நாள் கழிச்சு அந்த ஒரு வீடியோ போடுறேன். இதோட தேர்ட் பார்ட் வேறு வரப்போகுது. இது ஒன்று ஒரு 40 மினிட்ஸ் வீடியோ, 50 மினிட்ஸ் வீடியோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது. 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் கிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் இவங்க இப்படி ஸ்பிளிட் பண்ணி போடுறாங்க. உண்மையாலேயே இங்கே இந்த ரெண்டு பார்ட்டுமே தரமான வீடியோ. உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா தயவுசெய்து போயிட்டு ஃபுல்லாக பாருங்கள். நிறைய விஷயத்த நம்முடைய பிரபாகரன் அவர்கள் சொல்லியிருப்பார், எனக்கு தலையே சுற்றிடுச்சு. அவ்வளோ விஷயத்த மனுஷன் சொல்கிறாரு. இந்த மனுஸ்மிருதி இந்த விஷயம் வெறும் ஹிந்துக்கள் கிட்ட மட்டும்தான் இருக்குது, இந்தியாவில் மட்டும்தான் இருந்தது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி தானே இங்கே ஒரு ப்ரொபாகண்டாவை செட் பண்ணி நம்மளை நாமளே இழிவாக பார்க்குற மாதிரி, இழிவாக பேசுகிற மாதிரி பண்ணாங்க. பட் அது உண்மை கிடையாது. மனுஸ்மிருதியில் சொல்லப்பட்ட விஷயங்கள் மற்ற மதத்துலேயும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி விஷயத்த இவர் எடுத்துக்காட்டாகவும் சொல்லியிருந்தார். அதுலேயும் இவர் அந்த பௌத்தத்தை பற்றி சொல்லியிருந்தார் பாருங்கள். நம்முடைய அசோக சக்கரவர்த்தி இருக்கார் இல்லையா, அவர் பௌத்தத்துக்கு மாறிட்டார் அப்படிங்கிற மாதிரி தானே இங்கே இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட்டுகள்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. கம்யூனிஸ்ட்டுகள் முக்கியமாக இந்த விசிகா கட்சியில் இருக்கக்கூடியவர்கள்லாம் என்ன சொல்கிறாங்க, அசோகரே பௌத்தத்திற்கு மாறினவர் தான் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி தானே பேசிகிட்டு இருக்காங்க. சுந்தரவல்லியம்மையாருடைய பேச்செல்லாம் நீங்கள் பாருங்கள், அவருடைய வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அசோகர் மதம் மாறவே இல்லையா, அசோகர் மதம் மாறவே இல்லையா எனக்கு இப்போ தான் தெரியுது. இந்த விஷயம் கேள்வி கேட்கக்கூடிய அந்த நபருக்கும் தெரிஞ்சிருக்கு பாருங்களேன். ஆனால் இதை மாதிரி விஷயங்களை அவர் மற்ற கெஸ்ட்டுக்கிட்ட பெருசாக பேசுகிறதே கிடையாது. அதாவது இந்த விஷயத்தை நான் சொல்லலை, இது மாதிரி நிறைய விஷயம் அவருக்கு தெரிஞ்சிருக்கு. அவர் பேசும்போதே நல்லாவே தெரியுது, அவர் நிறைய ஸ்டடி பண்ணியிருக்காரு, நிறைய புக்ஸ்லாம் படிக்கிறாரு அப்படிங்கிறது நல்லாவே தெரிஞ்சுது. நிறைய விஷயம் அவருக்கு தெரிஞ்சிருக்கு, இருந்தாலும் வரக்கூடிய கெஸ்ட்டுக்கிட்ட இது மாதிரி விஷயத்த அவர் ஏன் கேட்க மாட்டேங்கிறாரு அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இந்த பேசு தமிழை பேசல இருக்கக்கூடிய பசங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா பயங்கர டேலண்டடாக இருக்காங்க, பயங்கர நாலேஜபிள் பர்சனாக இருக்காங்க. அவங்க கேட்கக்கூடிய கேள்விகளையே நல்லாவே தெரியுது. பசங்களுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறது அவங்க கேட்கக்கூடிய கேள்விகளையே நல்லாவே தெரியுது. பாபம் இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்க பார்க்குறேன், முடிஞ்ச அளவு நான் பாசிட்டிவாக ஸ்ப்ரெட் பண்ண பார்க்குறேன். எப்பப்போல்லாம் இது மாதிரி புது விஷயத்தை பார்க்குறேன்னா கண்டிப்பாக அந்த விஷயத்த நான் உங்களுக்கும் கொண்டு வந்து சேர்க்குறேன், என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் கொண்டு வந்து சேர்க்கிறேன். ஸோ மறுபடியும் அடுத்த ஒரு விடுதலை சந்திக்கலாம். நன்றி வணக்கம். ஜெய்ஹிந்த், வந்தே மாதரம்.